அஞ்சாவது அங்கம் குமார விக்ரமஹாங்கிற இடத்துல அஞ்சாவது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம். அயம் ஹி சிசுர் ஏககா சமரபார பூரி ஸ்புரத் கரால கர கந்தலி கலித சஸ்திர ஜாலைஹி பலைஹி கணத்கணக்க கிங்கிணி கொணத்கணக்க கனக கிங்கிணி ஜனஜனாயித ஸ்யந்தனைஹி அமந்த மத துர்தின துவிரத வாரிதைஹி ஆவிருதா. சந்திரகேது வந்து லவனுடைய ஒரு டிஸ்கிரிப்ஷன், எப்படி இந்த குழந்தை இருக்கான், லவன் வந்து எப்படி சண்டை போடுறான் சேனையோட அப்படிங்கிறத பார்த்தோம். அது பார்த்துட்டு இப்ப சுமந்திரர் சொல்றார். வத்ச ஏபிஹி சமஸ்தைரபி கிம் அஸ்ய கிம் புனர்வியஸ்தைஹி. இப்போ லவன் வந்து சமஸ்தைஹி பதாத்திய பத்தி டிஸ்கிரைப் பண்ணார் இல்லையா, நாலு பேர் கவச்சினஹா துரகினஹா அப்படின்னுட்டு முதல்ல சொன்னா இல்லையா, போன ஆக்டில் எல்லாரும் நின்றுட்டு இருக்கிறத பார்த்தாலே உனக்கு தெரியலையா இது அஸ்வமேத யாகம் குதிரை அப்படின்னு சொன்னப்போ அந்த சேனையினுடைய டிஸ்கிரிப்ஷனை சொன்னார். அந்த சேனையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கத்தில் இருக்கிறவா எல்லாரையுமே சமஸ்தைஹி டோட்டலாக அவர் வந்து அந்த லவன் வந்து பண்ணுறச்சே ஒவ்வொருத்தராக வந்து அவனோட நின்று ஒத்தையாளாக ஒன் ஆன் ஒன் சண்டை போட்டோன்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கிற இவர் சமஸ்தை ஏபிஹி சமஸ்தை ரபி கிம் அஸ்ய இவனுக்கு என்ன ஏமாத்திரம் அப்படிங்கிற மாதிரி அஸ்ய லவஸ்ய ஏபிஹி சமஸ்தைஹி இந்த எல்லாரோட கூட சண்டை போடுறது ஆர் இவர்களால் என்ன ஆக போகிறது கிம் பிரயோஜனம்ங்கிற மாதிரி கிம் புனர் வியஸ்தைஹி எல்லாரும் சேர்ந்தே ஒன்றும் பண்ண முடியல தனித்தனியா வியஸ்தம்னா தனித்தனி தனித்தனியா வந்தா எந்த மூலைக்கு அப்படிங்கிற சந்திரகேது சீக்கிரம் போங்கோ சீக்கிரம் போங்கோ அனேன மகான் ஆஸ்ரித ஜன பிரமாதா. சி அந்த சந்திரகேதுங்கிறது இஸ் அ வெரி ஸ்மால் கேரக்டர் இன் தி என்டயர் டிராமா. ஆனா அவனுக்கு ஒரு ஒரு கேரக்டர் இங்க கொடுக்கிறார் பாரு, எப்படின்னா மகான் ஆஸ்ரித ஜன பிரமாதா, நம்மள அண்டி இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு நம்ம ஒரு தவறு பண்ணிட்டோங்கிறது ஆரம்பிச்சு அஸ்மாக்கம் ஆரப்தா நம்மளால் ஆரம்பிக்கப்பட்டது போல ஆயிடும். சரி இப்ப நான் வந்து சீக்கிரமா போகலன்னா என்னை அண்டி ஜீவிச்சுட்டு இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிரமாதக நாசம்ங்கிறது ஏற்பட்டுரும், அதனால சீக்கிரம் போகலாம் அப்படிங்கிற சந்திரகேதுவனுடைய கேரக்டர் என்ன ரகு என்னதான் அவனும் வந்து ரகுவம்ச பிரரோகா இல்லையா, அதனால அந்த அதுக்குண்டான கேரக்டர் இருக்கணும். ததாஹி ஆகர்ஜது கிரி குஞ்சர என்ன அவர் சொல்ல வர்றாருன்னா அந்த சத்தம் இந்த வீரஹா லவஹா வீரஹா புவம் இவ விதத்தே அப்படிங்கிற இடத்துல போய் அதை அன்வைக்கணும். அந்த வீரஹாக்கு வந்து ஜியா நிர்கோஷம் ஃபஸ்ட்டு வந்து ஜியா நிர்கோஷம் உஜ்ரும்பயன்னு வீரஹா புவம் வியாக்கீரியமானம் இவ விதத்தே அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு ஸ்மால் மெயின் சென்டென்ஸை மனசில் புரிஞ்சுன்றோம். தட் இஸ் என்ன ஜியா நிர்கோஷம் நான் கயிற்றினுடைய சத்தத்தை உஜ்ரும்பயன்னு வளர்த்தி கொண்டு அது அந்த அந்த நான் கயிற்றோட சத்தம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. அந்த இதை டங் டங்குன்னு அவன் வந்து அம்பை வந்து வரிசையாக அடிச்சுட்டே இருக்கிறதுனால அந்த நான் கயிற்றோட சத்தம் வந்து நிற்கிறதுங்கிறது இல்லை, அது அலை மாதிரி அது வந்து மேலே மேலே இட் இஸ் ஒன்லி இன்க்ரீசிங் இன் ஃப்ரீக்வன்சி, இட் இஸ் நாட் ஸ்டாப்பிங் அட் எனி பாயிண்ட். ஸோ த ஃப்ரீக்வன்சி வித் விச் அவன் வந்து ஏரோஸ் அடிக்கிறது வந்து தெரியறதுங்க ரைட்டா. ஸோ அதனால ஜியா நிர்கோஷம்
உஜ்ரம்பயன்னு வீரஹா புவம் இந்த பூமியை ஏவம் விதத்தே என்ன மாதிரி இந்த பூமியை பண்ணுறான் அப்படிங்கிறச்சு எல்லாரையும் அடித்து தலை தனியாக சரீரம் தனியாக கபந்தமாக சிலது வந்து வெறும் தலையாக அப்படியே இந்த பூமி வந்து எங்கே பார்த்தாலும் காலன் அதாவது யமனுடைய வாய் மாதிரி இருக்கக்கூடியது, வாய் சாப்பிட்ட மிச்சம் போல இருக்குது இந்த பூமியானது அப்படிங்கிற. ஸோ இந்த ஜியா நிர்கோஷத்துக்கு தான் முதல்ல அட்ஜெக்டிவ் போடுறார் விசேஷணங்கள். ஆகர்ஜத அமந்த துர் துந்துபிஹி துந்துபி ரவைஹி ஆத்மாத்தம் ஃபஸ்ட்டு. அதுக்கு மேலே ஆகர்ஜது கிரி குஞ்ச குஞ்சர கடா நிஸ்தீர்ண கர்ணஜ்வரம். ஏன்னா ஸோ ஃபஸ்ட் ரெண்டு விஷயங்கள் அந்த ஜியா வந்து வளர்த்துறது, அந்த நான் கயிற்றுனுடைய சத்தத்தை வந்து ஜாஸ்தி பண்ணுறது. என்ன ரெண்டு விஷயம்? ஒன்று வந்து அமந்த இடைவிடாமல் நிறைய ஏராளமான துந்துபி தாரைகளினுடைய, அதாவது தாரதம்பட்டை இருக்கோ இல்லையோ அந்த தம்பட்டை துந்துபி என்கிற வாத்தியத்தினுடைய ரவைஹி சத்தங்களினால ஆத்மாத்தம் பெருக்கப்பட்டது, அது அப்படியே ஜாஸ்தி பண்ணப்பட்டது. இப்போ ஜியானிர் கோஷத்துக்கு விசேஷணம். ரெண்டாவது என்ன? ஆகர்ஜது சத்தமிடுகின்ற கிரி குஞ்ச குஞ்சர கடா நிஸ்தீர்ண கர்ணஜ்வரம். இது வந்து காது வலி வர்ற அளவுக்கு அந்த மலையில் இருக்கக்கூடிய குகைகளில் புதர்கள்லாம் அது போய் அப்படியே எக்கோ ஆகி அந்த சத்தம் இன்னும் வளர்றது. சரியா? ரெண்டு விஷயம், ஒன்று துந்துபி சத்தங்கள்னால பெருக்கப்பட்டது, அடுத்தது ஆகர்ஜது சத்தமிடுகின்ற கிரி குஞ்ச மலை புதர்கள் குஞ்சர கட்டா அங்கம் அந்த மலை புதரில் இருக்கக்கூடிய யானை கூட்டத்துக்கு காது வலி உண்டு பண்ணுறதாம். எங்கேயோ மலை இருக்கோ இல்லையோ அங்கே அந்த இதில் தானே இருக்காவா, அரண்யத்தில் தானே இருக்கா, அந்த அரண்யத்தில் பக்கத்தில் மலைகள் இருக்குது, அந்த மலைக்குள்ள புதரில் யானை கூட்டம் இருக்குது, அந்த யானைக்கு காது வலி வர்ற அளவுக்கு இவனுடைய நான் கயிற்று சத்தம் இருக்கான். ஸோ அமந்த நிறைய துந்துபிநாதத்தினால் ரவைஹி ஆத்மாத்தம் பெருக்கப்பட்ட ஆகர்ஜத்து சத்தமிடும் கிரி குஞ்ச குஞ்சர கடா மலை புதர்களில் இருக்கும் யானை கூட்டங்களுக்கு நிஸ்தீர்ண கர்ணஜ்வரம் ஏராளமான ஒரு மிகுந்த கர்ணஜ்வரம் காது வலியை கொடுக்கும் ஜியா நிர்கோஷம் நான்கயிற்றின் சத்தத்தை உஜ்ரம்பயன்னு வளர்த்தி கொண்டு வீரஹா லவன் என்ன பண்ணுறான்? வேல்லது பைரவ ருண்ட முண்ட நிகரைஹி. வேல்லத்து அப்படின்னா அசைகிறது, எங்கே பார்த்தாலும் அவன் அம்புனால எல்லாரையும் வெட்டி இருக்கிறதுனால அதாவது அசைஞ்சு அசைஞ்சு அப்படியே விழருது, கீழே விழுந்துட்டு அது துடிச்சுட்டு இருக்கு. இப்போ தான் அவன் வந்து இது பண்ணியிருக்கான், அதாவது ஈவன் ஆஃப்டர் யூ கட் ஆஃப் ஒரு ஒரு அந்த உடனே வந்து அதனுடைய ஆக்ஷன்லாம் நிற்காது, அதில் இருக்கக்கூடிய அந்த இது இருந்துட்டே இருக்குமோ இல்லையோ, ஆக்ஷன் என்ன ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கோ ஈவந்தோ தலை வெட்டப்பட்டதாக இருந்த பொழுதிலும் அந்த ஒரு ஆக்ஷன் இருந்துட்டு இருக்கும், அதனால வேல்லது அல்லது அது கீழே விழற்சே அசையறது இல்லையா, அப்போ அதனாலையும் வேல்லது. ஸோ வேல்லது அசைகின்ற பைரவ பயங்கரமான ருண்டங்கிறது உடம்பு மாத்திரம், முண்டங்கிறது தலை மாத்திரம். சரியா? இதெல்லாம் வந்து முண்டங்கிறது தலைக்கு மாத்திரம் யூஸ் பண்றது எப்போன்னா உடம்புலேருந்து பிரிஞ்சு இருக்கக்கூடிய தலைக்கு மாத்திரம் தான் சொல்லுவோம், ரைட்டா? அது தலையில இருக்கிறச்சே சொல்றது கிடையாது, அதனால்தான் அதை வந்து திட்டு விஷவா சொல்றது, ரைட்? ஸோ வேல்லது பைரவ அசையும் பயங்கரமான ருண்ட முண்ட உடம்பு தலை இவைகளினுடைய நிகரைகி கூட்டங்களினால் புவம் இந்த பூமியை திருப்பியத்து கால கரால வக்திர விகச வியாக்கீர்ணாம் திருப்பியத்து திருப்பியத்துன்னு திருப்தியா வந்து யமன் சாப்பிட்டுட்டான் என்னது இது எல்லாத்தையும் இவாளுடைய உயிரை. ஸோ திருப்பியத்து திருப்தி அடைகின்ற கால யமனுடைய கரால வக்திர பயங்கரமான முகம் அதில் சாப்பிட்ட மிச்சம், அது என்ன அந்த சாப்பிட்ட மீதிங்கிறது தான் விகச, சாப்பிட்ட மீதமானது வியாக்கீர்ணாம் அதனால் அப்படியே வியாக்கீர்ணாம் ஸ்ப்ரெட் பண்ணி இருக்கு, இந்த பூமி அப்படியே ஆச்சாதனம் பண்ணப்பட்டதாக இருக்கு, மூடப்பட்டதாக இருக்கும்படியாக செய்கிறான் விதத்தே. இவன் இங்க போட்டிருக்கிறதுனால உனக்கு வந்து இப்போ இது இல்லையா உத்ரேக்ஷா, இந்த பூமி அப்படியே யமன் சாப்பிட்ட மிச்சத்தினால அப்படியே மூடி வச்சா மாதிரி இருக்கு இந்த பூமி.
அப்படி செய்யறான் இந்த குழந்தை. இதெல்லாம் வந்து அலங்கார சாஸ்திரத்தை பொறுத்தவரையில் அதம காவியம்னு தீர்மானம் பண்ணிடுவா. ஆனா இங்க வந்து அந்த பயங்கரத்தை காமிக்க வர்றார், ஒரு ஜுகுப்சாவை காமிக்கிறார். சி, இந்த வீர ரசம் வர்றச்சே சில ரசங்கள்லாம் அங்க ரசமாக வரலாம், அதுல வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஜுகுப்சா வருது. ஸோ பீபத்சம்ங்கிறது இந்த இடத்துல ஒரு என்ன, ருண்ட முண்ட வேல்லத்து பைரவ, அடுத்தது கால கராள வக்திர விகச வியாக்கீர்ண. அவன் சாப்பிட்டு அப்படியே மிச்சத்தை வந்து இந்த பூமியில தூவி விட்டா மாதிரி இருக்குங்கிறதெல்லாம் ஒரு ஒரு டிஸ்கஸ்டை ஏற்படுத்துற மாதிரி தானே. ஆனா அது என்ன, அந்த முதல்ல இருக்கக்கூடிய ரெண்டு லைன்ல அந்த குழந்தையுடைய ஒரு பராக்கிரமத்துக்கு ஒரு இதுவா இருக்கு, அங்கமா ஆயிடுறது. அந்த இந்த ஆக்ட்ல இருக்கக்கூடிய வீர ரசத்துக்கு இந்த பீபத்ச ரசம்ங்கிறது அங்க ரசமா இருக்கு. காமாட்சி, நீ வேணா படிக்கிறியா கொஞ்சம்? ஓ ஷூர், ஆக்சுவலி எனக்கு ஒரு டவுட் இருந்தது. ஸோ இந்த ஆகர்ஜத் கிரி குஞ்ச குஞ்சரன் ரச்ச, அந்த அந்த யானைகளே சத்தம் விடுறது கர்ஜிக்கிறது, அதுக்கு மேல இந்த ஜியா கோஷம் வந்து அந்த யானைகளையே யானைகளுக்கே ஒரு காது வலி கொடுக்கறது இல்லையா? ஸோ அது வந்து திஸ் ஜியா கோஷம் இஸ் லவுடர் தென் த கர்ஜனை, அந்த கஜங்களோட கர்ஜனை. ஆமா, ஆகர்ஜத்துங்கர்ஜே, ஏன்னா இந்த யானை வந்து ஏன் சத்தம் போடுறதுன்னா பயத்தினால சத்தம் போடுறது. காது வலி, அதுக்கப்புறம் இங்க ஏற்கனவே அந்த அந்த ஜியா நிர்கோஷத்தினால ஒரு சத்தம் வருது, அந்த சத்தத்தை கேட்டு யானை பயந்து போயிடுறது, அதனால பிளறல். சோ ஆகர்ஜதுங்கிறச்ச, யூஸ்வலி கர்ஜனைங்கிறது யானைக்கு வந்து சொல்ல மாட்டா, பிளறல் இல்லையா? ஆமா, ஆக்ரந்தனம்னா உனக்கு வந்து கத்துறது அப்படின்னு பொதுவா எடுத்துட்டுலாம். ஸோ ஆக்ரந்தனம் இங்க வந்து ஆ கர்ஜத்துன்னு போட்டிருக்கிறதுனால நம்ம வந்து அதை பிளறல், யானையினுடைய பிளறல்னு எடுத்துட்டுருவோம் இல்லையா? ஸோ ஆகர்ஜத்து கிரி குஞ்ச குஞ்சர கட்டா. ஸோ கிரி குஞ்ச குஞ்சர கட்டாங்கிறது உனக்கு யானைக்கு போறது, மலை புதர்ல இருக்கக்கூடிய யானை கூட்டம், அந்த யானை கூட்டம் ஆகர்ஜத்து ஏற்கனவே சத்தம் போட்டுன் இருக்கு, அதனுடைய சத்தத்தை தாண்டி இந்த பயத்தினால சத்தம் போட்டுன் இருக்கு, அதையும் தாண்டி இந்த நான் கயிற்றினுடைய சத்தம் வந்து அதுக்கு காது வலியை கொடுக்கறது. நெக்ஸ்ட், இதை பார்த்து உடனே சுமந்திரருக்கு பயம் வந்துருது. அடாடா, இப்படி இந்த குழந்தை வந்து, அதாவது லவன் வந்து சண்டை போடுறான்னா நம்ம சந்திரகேதுக்கு என்ன ஆக போகிறதோ அப்படின்னு பயம் வரும். ஹீ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் தட் லவனுடைய பராக்கிரமத்துக்கு முன்னாடி என்னதான் தான் வந்து அந்த சந்திரகேதுவுக்கு சாரதியாகவும் மந்த் இது வந்திருக்கார், அப்படி இருந்தாலும் ஹீ அசஸஸ் இட் ப்ராப்பர்லி அண்ட் சிஸ் சந்திரகேது கெனாட் ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் லவன். அதான் இங்கே சொல்றார். ஸ்வகதம் ஸ்வகதம் கதம் ஈதிருஷேன சக வத்சஸ்ய சந்திரகேதோ த்வந்த்வ சம்பிரஹாரம் அனுஜானீமஹ. ஹவ் கேன் ஐ அலவ் திஸ் ங்கறார் அனுஜானீமஹானா, நான் எப்படி ஒரு இத அலவ் பண்றது, எப்படியா எதையாவது சொல்லி நம்ம வந்து நகந்துடலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்றார். சோ கதம் ஈதிருஷேன சக, இப்பேற்பட்ட லவன், அப்போ அந்த முந்தின ஸ்லோகம் ஃபுல்லா எடுத்துக்கணும், இப்பேற்பட்ட லவனுடன் கூட வத்சஸ்ய சந்திரகேதோஹோ, குழந்த சந்திரகேதுவனுடைய துவந்த சம்பிரகாரம் அப்படின்னா ஒன் ஆன் ஒன், எப்படி நான் இவாளுடைய சண்டைய அனுஜானீமஹா, நான் எப்படி வந்து ஒரு பர்மிஷன் கொடுப்பேன் அதுக்கு. விசிந்திய அதவா இக்ஷ்வாகு குல விருத்தாஹ கலு வயம் பிரத்யுபஸ்திதே ரணேச காகதி. ஏன்னு நான் வந்து வயசானவன், எனக்கு ஏதோ நான் வந்து see the thing is, முதல்ல குழந்தையினுடைய சேஃப்டி ஞாபகம் வரும், அப்புறம் வந்து ஹீஸ் ஆஃப்டர் ஆல் ஒரு ஒரு வீரம் தானே அவனும், இக்ஷ்வாகு குலத்துல பிறந்தவன் தானே அவனும், இந்த மாதிரி ஒரு சண்டைன்னு வர்றச்சு வேற என்ன வழி இருக்கு? சந்திரகேது இஸ் தி ஒன்லி பர்சன் ஹூ கேன் இது இல்லையா ரிசால்வ் த ஹோல் திங், அவன் தானே அவனுடைய ஆதிக்கத்துல தானே இந்த அஸ்வமேதையாக குதிரையே வந்திருக்கு, ஆகையினால இந்த சண்டை நடந்துட்டு இருக்கிறச்சு எனக்கு என்ன, என்னால என்ன பண்ண முடியும், ஐ எம் ஆஃப்டர் ஆல் வயசானவன் தானே நான் அப்படிங்கிற விசிந்திய யோசிச்சுட்டு, அதவா இக்ஷ்வாகு குல விருத்தா கலு வயம், நம்ம வந்து இக்ஷ்வாகு குலத்தினுடைய வயசானவா நம்ம, இதெல்லாம் வந்து இளரத்தம் பிரத்யுபஸ்திதேரனே, சண்டை வந்து நிக்கிறது அப்படி, அந்த சண்டையினுடைய தருணத்துல காகதிஹி என்ன கதி, நமக்கு வேற வழியே இல்லை, சண்டை போட்டுதான் தீரணும் அப்படி ஒரு இது இருக்கிறச்சு, சிச்சுவேஷன் இருக்கிறச்சு.
சந்திரகேது ச விஸ்மய லஜ்ஜா சம்பிரமம் ஹந்த திக் அபாவிருத்தானி ஏவ சர்வதஹ சைன்யானி மம. ச விஸ்மயம் ஆச்சரியத்துடன், அதே சமயத்துல லஜ்ஜா ஒரு வெட்கம், சம்பிரமம் பரபரப்பு. எப்படி? ஏன் அபாவிருத்தான்யேவ சர்வதா மம சைன்யானி, மம சைன்யானி என்னுடைய சேனையில் இருக்கக்கூடிய ஜனங்கள் போர் வீரர்கள் எல்லாருமே, சர்வதா எல்லா பக்கத்திலிருந்தும் அவா அபாவிருத்தானி திரும்பி வந்துட்டா, பிரதிநிவிருத்தானி திரும்பி வந்துட்டா எல்லாருமே, திரும்பி வந்துட்டா ஒரு புறமுதுகிட்டு போகிறதுங்கிறது வெட்கம். இப்போ நம்ம இந்த சிச்சுவேஷனை எப்படி சரிப்படுத்துறதுங்கிறதுல ஒரு சம்பிரமம். அடடா, இந்த குழந்தை வந்து இப்படி நம்ம சைன்யத்தை வந்து போக்கடிக்கிறான் பத்தியோல்லையோ, எவ்வளோ, அதாவது இந்த சமஸ்தைஹி கிம் அஸ்ய அப்படிங்கிறதுனால அந்த விஸ்மயம் அவனுக்கு. சுமந்திரஹ ரதவேகம் அபினிய ஆயுஷ்மன் ஏஷதே வாக்விஷயி பூதஹ ச வீரஹ. ரதவேகம் அபினிய, ஃபாஸ்டா அங்க கிட்டக்க போய் நின்னு, ஏஷதே வாக்விஷயி பூதஹ, உன்னுடைய வாக்குக்கு விஷயமாக இருக்கக்கூடிய அந்த குழந்தை இங்கே இருக்கான் பாரு. நீ இப்போ இத்தனை நேரம் பேசிட்டு இருந்தே, இதோ வந்துட்டான் பாரு, உன் பிரத்யக்ஷத்துக்கு வந்துட்டான். சந்திரகேது விஸ்மிருதி அபினிய ஆர்ய கிம் அஸ்ய நாமதேயம் ஆக்யாதம் ஆஹ்வாயகைஹி. அஸ்ய நாமதேயம் கிம் ஆக்யாதம் ஆஹ்வாயகைஹி, ஆஹ்வாயகைஹிங்கிறச்சு சொல்றவா, அதாவது ஒரு ஒரு போட்டின்னு வர்றச்சே, இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாளோ இல்லையோ, அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறவாள்லாம் இவனை எந்த பேரை வச்சுட்டு கூப்பிடுறா அப்படிங்கிற விஸ்மிருதி அபினிய என்னமோ தனக்கு மறந்து போயிட்டா மாதிரி, என்ன பேரை வச்சு இவனை கூப்பிடுறா, இன்ட்ரடியூஸ் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஆஹ்வாயகைஹி கூப்பிடுறவா, அஸ்ய இவனுடைய நாமதேயம் கிம் ஆக்கியாதம், என்ன எப்படின்னு கூப்பிடுவா இவனுடைய பெயரை. சுமந்திரஹ லவ இதி, கேக்குறது என்ன பேரு, இப்ப அஸ்ய நாம கிம்னு கேக்குறதுக்கு பதில ஆஹ்வாய கைஹி கதம் ஆக்யாதம் அப்படின்னு. சந்திரகேது போ போ லவ மகாபாஹோ கிமேபிஸ்தவ சைனிகைஹி ஏஷோ அஹம் ஏஹி மாமேவ தேஜஸ் தேஜசி சாமியது. போ போ லவ மகாபாஹோ இந்த ஸ்லோகத்திலேயே கூப்பிடுறான் சந்திரகேது லவன், ஹே லவ மகாபாஹோ வீரனே, ஏஷஹா அகம் கிம் ஏபிஹி தவ சைனிகைஹி, இந்த போர் வீரர்கள்லாம் வேஸ்ட்டு, இவாள்னா இவாளோட நீ என்னத்துக்கு வீணா சண்டை போட்டுருக்க, தோ நான் இருக்கேன். ஐ ஏஷஹா அகம் ஏஹி மாமேவ, எங்கிட்டக்கையே வா, என்ன நோக்கியே நீ வா, மாமேவ ஏஹி தேஜஹா தேஜசி சாமியது. ஏன்னா தேஜஸ்ங்கிறது ஒரு சௌரியம்ங்கிறது இருந்ததுன்னா, பராக்கிரமம்ங்கிறது இன்னொரு பராக்கிரமத்துல தான் அது வந்து சாந்தமாகணும். பல விஷயங்கள் இங்க, அதாவது ஒண்ணு வந்து வாக்கியார்த்த ஹேத்து காவியலிங்கம், எதுக்காக இவன் வந்து வர சொல்றான் அப்படின்னா, ஏஹி மாமேவ அப்படிங்கறச்சு தேஜகா தேஜசி சாமிய தூங்குற ஒரு இதனால ஹேத்துனால சொல்றான், ரைட். அதனால எங்கிட்ட என்ன அப்ரோச் பண்றேங்கிறார். அதுல வந்து தேஜகா உன்னுடைய சௌரியமானது, தேஜசி என்னுடைய சௌரியத்துல, சாமிய தூ சாந்தமடையட்டும்ங்கிறான் அப்படின்னா, நீ ஒண்ணும் இல்லாத நான் உன்னை பண்ணிடுறேங்கிறதும் ஒரு இதுதானே அது அப்படின்னு சொல்ற மாதிரி தானே இருக்கு, ரைட். ஒன்னு தேஜஸ் அண்ட் தேஜஸ் ரெண்டுமே ஈக்குவல் பவரோட நம்ம ரெண்டு பேரும் இருக்கோம், அதனால நீ என்னோட சண்டை போடலாம், அது ஒண்ணு. இன்னொன்னு என்னோட போட்டி போடுறதுக்கு உனக்கு தான் அருகதை இருக்கு, ஒண்ணு. ரெண்டாவது உன்னுடைய சௌரியத்தை நான் இது பண்ணிடுறேன் பாரு, டெஸ்ட்ராய் பண்ணிடுறேன் பாருன்னு சொல்ற மாதிரி இருக்கீங்க. ஒரு ஒரு துவனி கேட்கறது அந்த சந்திரகேதுவனுடைய ஒரு கர்வம் தெரியறது இந்த இடத்துல. அவமர்தாதிவ திருப்த சிம்மசாவஹ ஸ்தனயித்னு ரவ ரவாத் இப ஆவலீனாம் அவமர்தாத் இவ. ஸோ வினிவர்த்திதா ஏஷ வீரபோதா பிரதனா நிர்மதனாத் துவயா உபஹூதா, துவயா உபஹூதா சந்திரகேது நீ கூப்பிட்டதுனால, இந்த ஏஷா வீரபோதா இந்த இந்த வீர குழந்தை இருக்கே போத்தகான்னா, அந்த பறவையினுடைய குஞ்சுக்கு போத்தகான்னு சொல்லுவான், எனி
குழந்தைக்கு ஒரு சாவகா போதகா சிசுஹூங்கர்த்தம் போதகானா இந்த குழந்தை வீர குழந்தையானவன் பிரிதனா நிர்மதனாது பிரிதனா சேனை சேனையருடைய நிர்மதனாது நாசத்திலிருந்து வினிவர்த்திதா ஏஷா அப்படியே திருப்பிண்டு வந்துட்டான் பத்தியோல்லியோ திரும்புகிறான். ஸோ துவயா உபகூதா உன்னால் அழைக்கப்பட்ட ஏஷா வீரஹா வீர போதகா இந்த குழந்த வீரன் பிரிதனா நிர்மதனாது அந்த சேனையை வந்து நாசம் பண்ணுவதிலிருந்து வியாவர்த்ததே வினிவர்த்த வினவர்த்திதா திரும்பினவனாக இருக்கான். எது போல ஓ உபமா கொடுக்கிறார் திருப்த சிம்ஹ சாவகா. திருப்த சிம்ஹ சாவான்னு எடுத்துக்கூடாது, திருப்தஸ்ட அசௌ சிம்ஹான்னு எடுத்துட்டோம்னா கர்வமான சிங்கத்தினுடைய ஒரு குட்டிங்கிற மாதிரி ஆயிடும். சிம்மஸ்ய சாவகான்னு முதல்ல அதனால சமாசம் பண்றதே ஒரு ஒரு கலை, அதுல ஒரு ஆர்ட். ஏன்னா அர்த்தவத்து சமாசம் திருப்த சிம்ம சாவகான்னு மூணு வேர்டு சேர்ந்துருக்குங்க. கர்வமான சிங்க குட்டி, அப்போ கர்வமான சிங்கத்தினுடைய குட்டியா அல்லது கர்வமான சிங்க குட்டின்னு ஒரே இது இல்லையா? அந்த சிங்க குட்டிக்கு தான் அவ்வளவு ஒரு திருப்தம். ஏன்னா நீதி சேதகத்துல என்ன சொல்லுவார், ஒரு ஒரு கேசரி கிஷோரகா அப்படி அந்த ஒரு ஒரு மதத்துல இருக்கக்கூடிய யானையினுடைய மத்தகத்துல இருக்கிற ஒரு மாம்சத்துக்கு தான் ஆசைப்படுமே தவிர புல்ல திங்காதுங்கிற மாதிரி சொல்லுவார்ல, அந்த மாதிரி திருப்த சிம்ஹசாவகா சிங்கத்தினுடைய குட்டி, நல்ல ஒரு மதத்துல இருக்கக்கூடியது கர்வத்துல இருக்கக்கூடிய ஒரு சிங்க குட்டி எப்படி ஈபா ஆவலியினாம் அவமர்தாது, ஈபா ஆவலினாம் யானைகளினுடைய வரிசையை வந்து அப்படியே அவமர்தாது நாசம் செய்து கொண்டிருக்கிற அந்த ஒரு இதுல இருந்து ஸ்தனயத்தினுறவாது அந்த ஒரு மேகத்தினுடைய சத்தத்தின் காரணமாக எவ்வாறு ஒரு திருப்த சிம்ம சாவகா கர்வத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சிங்கக்குட்டி ஈபாவ ஆவலினாம் யானையினுடைய வரிசைகளினுடைய அவமர்தாது நாசம் செய்வதிலிருந்து வினிவர்த்திதா இவ, அது திரும்புகிறதோ. யானையை இப்போ வந்து நம்ம டிஸ்ட்ராய் பண்ண வேண்டாம், ஏன்னா மேகத்தினுடைய சத்தம் கேட்கறது அப்படின்னுட்டு இந்த யானையை விட அந்த மேகம் எங்கேயோ உட்கார்ந்துட்டு இருக்கு, எவ்வளவு கர்மமா அந்த மேகம் வந்து சத்தம் போடுறது பாரு, அதை போய் அட்டாக் பண்ணலாமான்னு அது அப்படி ஒரு திரும்பி பார்க்குமா. வேற ஒரு அதாவது தான் பண்ணிட்டு இருக்கிற காரியத்தை விட இன்னொரு ஒன்று, இட் இஸ் ஷோயிங் ஆஃப் இட்ஸ் பொசிஷன், இட் சீம்ஸ் டு ஷோ ஆஃப் இட்ஸ் பவர். அப்போ இதை விட இன்னும் பவர்ஃபுல்லாக அது அங்கே சத்தம் போட்டிருக்குன்னா அதை போய் அட்டாக் பண்ணலாமான்னு ஒரு சிங்கம் ஒரு க்ஷணம் இதுலேருந்து திரும்பி அந்த மேகத்தை பார்க்குமோ இல்லையோ, அந்த மாதிரி இந்த குழந்தை இந்த சேனையை நாசம் பண்ணுறதுலேருந்து நீ சத்தம் போட்ட உடனே துவயா உபகூதா நீ சத்தம் போட்ட உடனே பிரிதனா நிர்மதனாது இந்த சேனையை டிஸ்ட்ராய் பண்ணுறதுலேருந்து அப்படி ஒரு க்ஷணம் திரும்பி பார்க்குறான். இதை விட பவர் ஜாஸ்தியோ, அதனால் அவனை போய் நம்ம சண்டை போடணுமோ? ஏன்னா சொல்லிண்டேன்னா வரான், ஏஷோ அகம் ஏகி மாமேவ தேஜஸ் தேஜஸ் சாமியத்துவன்னு சொல்கிறானோ இல்லையோ, அது வந்து ஒரு மேகத்தினுடைய கர்ஜனை போல இருக்கு. இவனை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கு லவனை. எதிலிருந்து அவன் திரும்புகிறான், அந்த சேனையினுடைய நாசத்திலிருந்து. அதுதான் இது வந்து பூர்ணோபமா தான் இந்த இடத்துல இல்லையா? ஸோ ஏஷ வீரபோதகாங்கிறச்சு அங்கே திருப்த சிம்ம சாவகா இவ, எங்கிருந்து பிரித்தனா நிர்மதனாத்துங்கிறச்சு ஈபா ஆவலினாம் அவமர்தாத்து, எதை கேட்டுட்டுங்கிறச்சு துவயா உபகூதகா சந்திரகேது கூப்பிட்டதுனால அங்கே வந்து மேகத்தினுடைய கர்ஜனையை கேட்டுட்டும். வினிவர்த்தித ஏஷ வீரபோதகா பிரித்தனா நிர்மதனாத்து துவயா உபகூதா ஸ்தனயித்னு ரவாத்து, அந்த இடத்துல பஞ்சமை போடுறதே அந்த காரணத்தினாலன்னு எடுத்துக்கணும். ஸ்தனயித்னு ரவாத்து இந்த மேகத்தினுடைய சத்தத்தின் காரணமாக இவன் எப்படி திரும்புறானோ, ஸ்தனயித்னு ரவாத்து இபாவலீனாம் அவமர்தாதிவ திருப்த சிம்ம சாவகா. நெக்ஸ்ட். ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த அந்த இதை சொல்லலை இல்லையா, ஸ்தனயித்னு ரவாத்துன்றது வந்து இந்த சந்திரகேத்துவோடைய கோஷம். ஆமா, அதுல என்னன்னா அது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் முன்னாடி ஸ்லோகம் இல்லையே, துவயா உபகூதா இருக்கே. ஓ ஓகே, அந்த மாதிரி வந்துருது. துவயா உபகூதா ஒன்னால் கூப்பிடப்பட்டவன் அந்த குழந்தை. ஸோ அதே ஸ்தனயித்னு ரவாத்துங்கிறது எடுத்துக்கணும்.
அதனால்தான் பூர்ண உபமான்னு. ஓ சோ ஸ்தனயித்னுர்வாத் உபஹூதஹ திருப்த சிம்மசாவகன்னு எடுத்துக்கலாமா? ஓ அந்த உபஹூதாவ ரெண்டு இடத்துலயும் எடுத்துக்கிறேங்கிற. பண்ணலாமான்னு பண்ண முடியுமா? இல்லையே எப்படி வரும்? ஸ்தனயித்னு ரவாத்துன்னு பஞ்சமிய போட்டிருக்கிறச்சு, ஸ்தனயித்னு ரவா ரவேண உபஹூதா தானே வரணும் ஆமா இல்லையா? திருத்தியா வரலையே, அதனால அதை தனியா நீ வந்து உபமா வாக்கியத்துக்கு எடுத்துக்கணும். ஓகே, இது தனியா தனி. ஆமா, ஸோ ஸ்தனயித்னு ரவாத்துங்கிறச்சு ஸ்தனயித்னு சப்த ஆர் மேக சப்த காரணாத்து இபாவலீனாம் அவவர்த்தாத்து வினிவர்த்திதா. சோ வினிவர்த்தித்தக மற்றும் ரெண்டுத்துக்கும் போகும். ஆமாம், அது வந்து உனக்கு எப்பவுமே உபமாக்கு வந்து வாட் எவர் இஸ் தி உபமா அதை நடுவில் போட்டுருணும் இல்லையா? நம்ம ஒரு அன்வயம் பண்ணுறச்சே ஏஷ வீரபோதா துவயா உபஹூதா சன்னு திருப்த சிம்ம சாவகா ஸ்தனயித்னுரவாத்து யதா ஸ்தனயித்னுரவாத்து இபாவலீனாம் அவமர்தாத்து வினிவர்த்திதா ததா பிரதனா நிர்மதனாது வினிவர்த்திதா. சரி. ஸோ ஸ்தனயித்னு ரவாத்துங்கிறச்சு அவர் கீழே வந்து என்ன சொல்றார், மேக கர்ஜனம் ஆகர்ணிய அப்படின்னு போட்டு லெப் லோபே கர்மண்ய அதிகரணேச்ச அப்படின்னு லெப்புக்கு வந்து லெப் லோபே பஞ்சமின்னு போடுறார். ஸோ தட் இஸ் மோர் பெட்டர். லெப்பு வந்து லோபமாயி பஞ்சமி வருதுங்கிறதுனால ஸ்தனயித்னு ரவம் ஆகர்ணிய அப்படின்னு எடுத்துக்கணும் அங்க. தட்ஸ் அ பெட்டர் எக்ஸ்பிளனேஷன். அந்த தீரோத்தத நாயக்கன்னையும் எடுத்துக்கலாம், அதை குறிக்கிற மாதிரியும் எடுத்துக்கலாம், அல்லது இங்க தீர பராக்கிரமத்தோட உத்ததா ரொம்ப கர்வமாவும் இருக்கக்கூடிய அந்த குழந்தை உள்ள நுழையிறான். லவஹ சாது ராஜபுத்திர சாது சத்யம் ஐக்ஷ்வாகஹ கலு அசி ததஹம் பராகதஹ ஏவ அஸ்மி. நியாயம்தான், நீ நீ சொல்ற வார்த்தையை கேட்டா கரெக்டா நீ வந்து இக்ஷ்வாகு வம்சத்துல பிறந்தவன் மாதிரிதான் நீ பேசுற. சத்தியம் ஐக்ஷ்வாகஹ கலு அசி, இக்ஷ்வாகு வம்சத்தில் பிறந்தவன் தான் நீ. தது அஹம் பராகதஹ அஸ்மி அப்படின்னா நான் வந்து திரும்பி வந்துட்டேன், தோ வந்துட்டேன் அப்படின்னு அர்த்தம். பராகதா உன்னை நோக்கி வந்து விட்டேன்னு அர்த்தம். ஆகதா ஏவ அஸ்மி. தஸ்மாத் ததுங்கிறச்சே தஸ்மாத் ஆகையினால் நான் அதோ வந்துட்டேன் அப்படின்னு அர்த்தம். நீ நீ ஐக்ஷ்வாக வம்சத்துல பிறந்தவன் தான், உன் பேச்சுல இருந்தே எனக்கு தெரியறது இல்லையா? அந்த ஏகி மாமேவ தேஜஸ் தேஜஸ் சாமிய தூங்குற வார்த்தையினாலேயே நீ வந்து இக்ஷ்வாக்கு வம்சத்துல பிறந்தவன்னு தெரியறது. ஆகையினால தது தஸ்மாத் அகம் பராகதா ஏவ அஸ்மி, தோ கிட்டையே சம்பிராப்தையே அஸ்மி, தோ வந்துட்டேன் அப்படிங்கிற. நேபத்யே மகான் கலஹ கலகலஹ லவஹ சாவஷ்டம்பம் பராவிருத்திய ஆஹா கதமிதானிம் பக்னா அபி பிரதிநிவிருத்திய யுத்தாபிசாரிணஹ பர்யவஷ்டம்பயந்தி மாம் சமூ பதயஹ திக் ஜால்மான். சாவஷ்டம்பம் கர்ச்சு அட்டாக் மோட்லன்னு அர்த்தம். சைன்ய ஏன்னா அந்த சைன்யர்கள்லாம் வந்து அபாவிருத்தானின்னுட்டு சொன்னானோ இல்லையோ சந்திரகேது சலஜ்ஜா சம்பிரமம் அப்படின்னு சொன்னப்போ எல்லாம் திரும்பி ஓடுறாளே புறமது விட்டுண்டு இந்த போர் வீரர்கள்லாம் அப்படின்னு சொன்னதுனால இப்போ இந்த சந்திரகேதுவனுடைய அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்டுட்டு லவன் திரும்பி சாது நான் அதோ வந்துட்டேன் அப்படின்னு அவனை பக்கம் போகிறச்சு. இந்த சைனிகர்களுக்கெல்லாம் என்ன ஆயிடுது, சந்திரகேதுவனுடைய சத்தத்தை கேட்ட உடனே நம்ம தலைவன் வந்துட்டாங்கிற ஒரு தைரியம் வந்துருமோ இல்லையோ அவளுக்கு. ஆகையினால திருப்பியும் அவ வந்து இந்த குழந்தைய அட்டாக் பண்றதுக்காக சத்தம் போட்டுட்டு திரும்பி வரா. அதனாலதான் நேபத்திய மகான் கலகலகா. ஸோ உடனே நேபத்தியம் அந்த கர்டனுக்கு பின்னாடி அவள்லாம் வரக்கூடிய சத்தம் கேட்கறது. சத்தம் கேட்ட உடனே லவனுடைய இன்ஸ்டிங்க்ட் என்ன, அவளை அட்டாக் பண்ணுறதுக்காக திரும்புறான். ஸோ சாவஷ்டம்பம் ஒரு அட்டாக் மோட்ல அந்த ஆக்கிரமணம் செய்வதா செய்யற ஒரு ஆட்டிடியூட்ல பராவிருத்திய திரும்பி பார்த்து
கதம் இதானிம் பக்னாக அபி பக்னாக அபி உடைக்கப்பட்டவர்களாக இருந்த பொழுதிலும், அதாவது ஜெயிக்கப்பட்டவர்களாக இருந்த பொழுதிலும், இதானிம் இப்பொழுது புனகா மறுபடியும் பிரதிநிவிருத்தாக திரும்பி வந்துட்டா, திரும்பி வந்து பிருஷ்ட அனுசாரினகா என்னை வந்து பின்னாடியே தொடர்ந்து வரா. தட் சேசிங் மீ பரியவஷ்டம் பயதி அப்படின்னா ஆக்கிரமணம் செய்கிறார்கள் என்னை யாரு, சமூபதையா, சமூ அந்த சேனை சேனாபதிகள், இந்த சேனையினுடைய பதிகள் தலைவர்கள் எல்லாருமே என் பின்னாடி என்னை சேஸ் பண்ணிட்டு திரும்பி வந்துட்டா பாரு, இப்போதானே நான் அவளை வந்து ஜெயிச்சேன். திக் ஜால்மன், ஜால்மன்னுங்கிறச்சு இட்ஸ் இது ஒரு குரூர ஜனங்களுக்கு ஜால்மன் விட்டு ஒரு இட்ஸ் அன் அப்யூஸ், பாமர ஜனங்கள்னு சொல்றது, அதாவது எதையுமே ஒரு யோசிச்சு அவிவேகி அதுதான் ஜால்மன், யோசிச்சு செய்யாதவனுக்கு ஜால்மான்னு பேர். லவஹ அயம் சைலாகாத க்ஷுபித வடவா வக்ர குதத புக்கு பிரச்சண்ட குரோதார்ச்சிஹி நிச்சய கவலத்வம் ரஜதுமே சமந்தாத் உத்சர்பன் தன கனதுமுல ஹேலா கலகலஹ பயோராசேஹி ஓகஹ பிரளய பவனாஸ்பாலித இவ சவேகம் பரிக்ராமதி. லவன் வந்து அவளை போய் அட்டாக் பண்றதுக்காக இது பண்றா. இந்த ஸ்லோகத்துல என்னன்னா அயம் ஓகஹா மே கபலத்துவம் விரஜது அப்படிங்கிறது தான் மெயின் பாயிண்ட். இங்க ஓகஹாங்கிறச்சு இந்த கூட்டம், என்ன கூட்டம், சைன்ய கூட்டம், இந்த சைன்ய கூட்டமானது மே எனக்கு கவலத்துவம் பிரஜது ஒரு கவலம் மாதிரி ஆயிடட்டும். எதுக்கு கவலம் மாதிரி ஆயிடும்னா என்னுடைய கோபங்கிற ஒரு அக்னிக்கு இந்த கூட்டமானது அப்படியே கபலீகரணம் பண்ணிடும் என்னுடைய கோபமானது அப்படிங்கிறது மெயின் சென்டென்ஸ். ஸோ ஐஎம் ஓகஹா இந்த கூட்டம் மே எனக்கு கவலத்துவம்ங்கிறதுக்கு தான் அந்த ஃபுல்லாக என்ன மாதிரி ஒரு கவலமாக ஆகட்டும் அப்படிங்கிறச்சே ஷைல ஆகாத க்ஷுபித வடவா வக்திர ஹுதபுக் பிரச்சண்ட குரோதார்ச்சிர் நிச்சய கவலத்துவம் அப்படிங்கிறது ஒரே வேர்டிங்க. இதெல்லாம் ஓஜஸ்ங்கிற குணம் உங்களுக்கு. இந்த ரீதியும் வந்து கௌடிய ரீதி, இதெல்லாம் இந்த ஏராளமான சமாசங்களுடையது, ஒரு ஒரு லைன்லயே பெருசா இந்த மாதிரி சமாசங்களோட இருக்கிறது அண்ட் அந்த ஓஜஸ்ங்கிற குணத்தோட இருக்கக்கூடியதெல்லாம் வந்து கௌடி ரீதின்னு பேரு. இப்போ அயம் சமந்தாது சுற்றிலும் உற்சற்பது வளர்கின்ற கன துமுல ஏராளமான துமுல பயங்கரமான ஹேலா விளையாட்டாக இருக்கக்கூடிய இந்த கலகலகாங்கிற சத்தம், இந்த சத்தமானது மே என்னுடைய குரோதார்ச்சிர் நிச்சய கவலத்துவம் ரஜது குரோதாக்னி இருக்கே என்னுடைய கோபம்ங்கிற இந்த ஒரு அக்னி இருக்கே ஜுவாலை, அந்த ஜுவாலையினுடைய கூட்டத்திற்கு ஒரு கபலமா ஆயிடட்டும். அது வந்து இட் இஸ் லைக் அ ஃபுட் ஃபார் மை ஆங்கருங்கிற இந்த சத்தம், ஏற்கனவே நான் வந்து இவாளெல்லாம் ஜெயிக்கணுங்கிற கோபத்துல இருக்கேன், அந்த கோபத்துக்கு இது எல்லாமே அப்படியே பஸ்மீகரணமா ஆயிடும். எது இந்த சேனையினுடைய கலகல சப்தம், ரைட்டா? அந்த கவலீகரணம் ஆகட்டும்ங்கிறது என்னன்னா ஷைல ஆகாத க்ஷுபித வடவா வக்திர, அந்த கோப அக்னிங்கிறது எப்படி இருக்குன்னா ஹுதபுக் பிரச்சண்ட, அந்த அக்னி வந்து பயங்கரமா வாடவாக்னி மாதிரி பயங்கரமா இருக்கக்கூடிய கோவத்தணல். வாடவாக்னிங்கிறது என்னத்தினாலும் அவ்வளவு பயங்கரமா இருக்குன்னா ஷைல ஆகாத க்ஷுபித, சமுத்திரத்துக்கு நடுவுல இருக்கக்கூடிய மலைகளில் அடித்ததினால் க்ஷுபித அசைகின்ற கலக்கம் அடைந்த வடவா வக்திர ஹுதபுக்கு, வடவாங்கிறது ஒரு பெண் குதிரை, அந்த சமுத்திரத்துக்கு அடியில இருக்கக்கூடிய வாடவாக்னிக்கு வந்து ஒரு பெண் குதிரையினுடைய முகம் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த அக்னிக்கு, ஆகையினால அந்த அக்னிக்கு வாடவாக்னின்னு பேராம். வடவாக்னி ஆர் வாடவாக்னி வடவானல எது வேணாலும் சொல்லலாம். இங்க வடவா வக்திர அப்படிங்கிறச்சே பெண் குதிரையினுடைய முகம் போல் இருக்கக்கூடிய ஹுதபுக்கு ஒரு அக்னி, அந்த அக்னியை போல் பிரச்சண்ட,
பயங்கரமா எரிகின்ற குரோதார்ச்சிர் நிச்சய கோவத்தணலினுடைய கூட்டம், அந்த கூட்டத்தில் நிச்சயே கபலத்துவம் பிரஜது, அப்படியே சாப்பாடா ஆயிடட்டும். எது இந்த கலகல சப்தம், ரைட்டா? இந்த கலகல சப்தத்துக்கு வந்து எப்படி அவர் ஈக்குவேட் பண்றார்னா, பிரளய பவன ஆஸ்பாலிதா, பிரளய காலத்துல ஒரு காத்து வந்து வீசர்ச்சு, பயோராசேகே ஓகஹா, சமுத்திரத்தினுடைய கூட்டம் இருக்கே, அதாவது அலைகளின் கூட்டம், அந்த சமுத்திரத்தினுடைய ஜலத்தினுடைய அந்த அலை கூட்டம் இருக்கே, அந்த கூட்டமானது எப்படி வாடவாக்னியில போய் அது அப்படியே கவலமா ஆயிடுறதோ, அந்த அக்னி வந்து அதாவது காத்துனால அசைக்கப்பட்டு அந்த பிரளய காலத்துல வந்து சமுத்திரம் அதே வளர்ந்துட்டே இருக்கிறச்சே என்ன ஆகுறதுன்னா, இங்க கீழ அக்னியும் வந்து வளர்றது, அந்த மலையில அடிச்சு அடிச்சு அது வந்து இட் ஆல்சோ இன்க்ரீசஸ் இட்ஸ் இன்டென்சிட்டி டு கீப் த ஓஷன் இன் செக், ரைட்டா? அந்த மாதிரி இங்க வந்து எதுக்காக இதை கம்பேர் பண்றாருன்னா, சமுத்திரம் போல அங்க இருக்கக்கூடிய சேனை, அந்த சேனையில ஒரு சத்தம் வந்துட்டே இருக்கு, அந்த சேனையினுடைய சத்தத்தை அடக்கிறதுக்கு இங்க வந்து லவனுடைய கோபத்தினால அதை வந்து அடக்கலாம், லவனுடைய கோபத்தினால அவன் அம்பு போட்டு அந்த சேனையினுடைய சத்தத்தை அடக்கணும், ரைட்டா? இப்போ இந்த லவன் வந்து கோபத்தினால அந்த சத்தத்தை அடக்கிறாங்கிறச்சே, அந்த சத்தம் வந்து பார்க்கறதுக்கு சமுத்திரத்தினுடைய சத்தம் மாதிரி இருக்கு. ஸோ பேரலாம் நம்ம வந்து ஒரு ஒரு டேப்லர் காலம் மாதிரி போட்டுட்டோம்னா, ஃபர்ஸ்ட் இங்க என்ன ஒரு சத்தம் ஏற்படுறது, அந்த சத்தம் எப்படி இருக்கு, உத்சர்பத்து கன தூமுல ஹேலா கலகலகா, அப்படியே வளர்ந்துட்டு இருக்கு, எங்க பார்த்தாலும் சுத்தி வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய கன ஏராளமான தூமுல பயங்கரமான ஒரு விளையாட்டா வரக்கூடிய ஒரு சத்தம். ஏன்னா இந்த ஏஷோஹம் அஸ்மின்னு கேட்ட உடனே அந்த சேனையில ஒரு சத்தம் ஏற்படுறது, ரைட்டா? அதுக்கு பேரலா இங்க என்ன, பிரளய பவன ஆஸ்பாலித பயோராசேகே ஓகா, பிரளய பவன ஆஸ்பாலிதா, பிரளய காலத்துல இருக்கக்கூடிய காத்துனால ஆஸ்பாலிதா அடிக்கப்பட்ட பயோராசி ஓகா. சோ பயோராசி ஓகாங்கிறச்சு சமுத்திரத்தினுடைய ஒரு அலக்கூட்டம், ரைட்? இங்க இந்த பிரளய பவன ஆஸ்பாலிதங்கிறத வண்ணா தூண்டப்பட்டுங்கிறச்சு சந்திரகேதுவனுடைய வார்த்தையினால தூண்டப்பட்டுங்கிறது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா அது இங்க மென்ஷன் ஆகலை இந்த ஸ்லோகத்துல, இல்லையா? ஏன்னா பிரளய பவன ஆஸ்பாலிதா அந்த காற்றுனால அசைக்கப்பட்டு இன்னும் ஜாஸ்தி தேர் இஸ் அ மூவ்மெண்ட் இன்சைட் தி ஓஷன், அதனால இப்ப என்ன ஆறுது, இது ரெண்டும் வந்து உங்களுக்கு உபமால முடிஞ்சுடுத்து. அடுத்தது இந்த உபமாவை வந்து ஒரு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய ரூபகம் என்னன்னா, சைல ஆகாத சமுத்திரத்துல இருக்கக்கூடிய மலைகள்ல வந்து மலைகள் வந்து அடிக்கிறதுனால க்ஷுபித்த கலக்கமடைந்த ஒரு அக்னி. என்ன அக்னி? வடவா வக்த்ர ஹுதபுக்கு, அந்த பெண் குதிரையினுடைய முகத்தை போல இருக்கக்கூடிய ஒரு வாடவா அக்னி, அதனுடைய அதுபோல் பிரச்சண்டமாக இருக்கக்கூடிய குரோதார்ச்சி நிச்சய குரோத அக்னி கோபத்தினுடைய தணல் அந்த கூட்டத்துல கவலத்துவம் ரஜது, இந்த சப்தமானது அப்படியே அது வந்து இட் வில் ஃபீட் த மை ஆங்கர். புரியுறதா அது? உபமா ரூபகம் ரெண்டுமே இங்க வந்து அங்காங்கி பாவம் வந்து சங்கரம் வந்துருக்கு, ரைட்டா? இப்பதானே இங்க படிச்சுட்டு இருக்கேள் நீங்க, எஸ்ஸா? இந்த அந்த வடவா வக்திர ஹுதபுக் பிரச்சண்ட குரோதார்ச்சிங்கிறது இல்லைன்னா உனக்கு வந்து அந்த அதுவும் கவளத்துவம்ங்கிறதும் சரிப்பட்டு வராது, உனக்கு பயோராசேகே ஓகஹா கலகலகாங்கிற அந்த உபமாவும் சரிப்பட்டு வராது, ரைட்டா? புரியல என்ன ஓகே, எது அங்கம் எது அங்கி அதுதான் புரியறது இல்ல எனக்கு சில சமயம். ஓகே, நான் வந்து மாத்தி ஆக்சுவலி நினைச்சேன்னு நினைக்கிறேன். உபமா வந்து ஐலாகாத க்ஷுபித அந்த பார்ட் வந்து ரூபகம் தான் மெயின், அண்ட் தென் இந்த உபமா அதை சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்குன்னு நினைச்சேன். கரெக்ட் தான், ஆனா அது தெரி
சி சில சமயம் எது அங்கம் எது அங்கிங்கிறதுல வந்து உனக்கு டவுட் வரலாம். யூஸ்வலி ஏன்னா எதுக்காக அப்படி டவுட் வருது அப்படின்னா, ஒரு ஒரு சென்டென்ஸ்ல பிரதானம் எது அப்படிங்கறத தீர்மானம் பண்ணாதான் நம்மளால அங்காங்கி பாவத்தை தீர்மானம் பண்ண முடியும். ரைட், அந்த பிரதானம் வந்து இங்க என்னன்னா, உனக்கு கலகலஹா பயோராசேகே ஓகஹா இவ அப்படிங்கிறது வந்து பிரதானம் இல்ல. குரோதார்ச்சி கவலத்துவம் மே விரஜது, என்னுடைய கிரியா பதத்தை பிடிச்சுண்டு அந்த மாதிரி ஒரு ஸ்டைல் வச்சிருந்தோம்னா அப்படிதான் வரணும். ஏன்னா எப்பவுமே கிரியாபதத்துக்கு தான் பிராதான்யம். ஸோ கிரியாபதத்துக்கு பிராதான்யம் கொடுக்கறச்சே உனக்கு வந்து ரூபகத்துக்கு தான் இந்த இடத்துல பிராதான்யம் வருது. ஏன்னா என்னுடைய அக்னிக்கு கவளமா ஆகட்டும் அப்படின்னு சொல்றோம். அந்த அக்னிக்கு கவளமா ஆகிறதுன்னா அந்த, அதாவது இது ஹுதபுக்கு வாடவாக்னிங்கிற கோபத்துக்கு கவளமா ஆகட்டும்ங்கிறச்சே, அப்போ பயோராசி ஓகஹாங்கிறது இட் வில் சப்போர்ட் இட். கிரியாபதம் தான் எப்பவுமே பிராதான்யம், அதனால அதை ஒட்டி ரூபகம் வந்துடுறது. சோ ரூபகம் அங்கியா ஆறுது, உபமா அங்கமா ஆறுது. யூ கேன் ஆல்சோ எக்ஸ்பிளைன் இட் இட் அதர் மேனர். அதாவது நானே குழப்பறேன்னு வச்சுக்கோ, பயோராசே இல்லையா, கலகலஹா பயோராசே ஹே ஓகஹா இவ அப்படின்னு சொல்லிட்டு, சி தட் அதுக்கு நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது எனக்கு. குழப்பல்ல, ஆக்சுவலி தீர்மானம் பண்றேன். ஓகஹா கலகலஹா, கலகலஹா சப்தமானது ஓகஹா இவ, அந்த இதனுடைய கூட்டம் சமுத்திர கூட்டம் மாதிரி இருக்கு அப்படிங்கிறோம். சமுத்திரத்தினுடைய ஜலம் மாதிரி இருக்குங்கிறோம். பிரவாகம்னு எடுத்துக்கோ. ஓகஹாவை கூட்டம் கூட்டம்னு சொன்னோம்னா சரிப்பட்டு வராது, பிரவாகம்னு எடுத்துக்கோ. சரியா, அந்த சத்தமானது சமுத்திர பிரவாகம் மாதிரி இருக்குன்னு சொல்றச்சு, இட் கேன் ஸ்டாண்ட் இண்டிபெண்ட் ஆஃப் த ரூபகம், இட் டசன்ட் நீட் அன் எக்ஸ்பிளனேஷன். வேரஸ் அங்க அங்க வந்து ஹுதபு குரோதார்ச்சி கவலத்துவம்ங்கிற அந்த ரூபகத்துக்கு இட் நீட்ஸ் உபமா. ஓகே, இந்த ஸ்லோகத்துல ஏன்னா ஸ்லோகா பை ஸ்லோகா தான் நீ எடுத்துட்டாகணும். இல்லையா, சோ எது வந்து இண்டிபெண்டா எக்ஸிஸ்ட் பண்ண முடியுமா இல்லையாங்கறத கொஞ்சம் விசாரிச்சோம்னா தென் யூ கேன் டிசைட். சோ ரூபகம் கெனாட் ஸ்டாண்ட் ஆன் இட்ஸ் ஓன், இட் நீட்ஸ் திஸ் உபமா. பிரளய பவன ஆஸ்பாலித்தங்கிறதுனாலதான் உனக்கு வந்து அந்த வாடவாக்னி போய் அந்த சமுத்திரத்தை வந்து செக்கில் வைக்கணும் அப்படிங்கிற அந்த ரூபகம் வருது. ஓகேயா, சரி போ நெக்ஸ்ட். சவேகம் பரிக்ராமதி, வேகத்தோடு அப்படி சுத்தி வரான் திரும்பி அந்த வாழை அட்டாக் பண்ணணுங்கிறதுக்காக. சந்திரகேது உடனே என்ன சொன்னா, சந்திரகேதுவோட கேரக்டர் ஆசிரிச்சதுன்னா பிரமாதாத் இல்லையா, தன்னை அண்டை இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு நாசம் ஏற்பட்டுறக்கூடாதுங்கிறதுனால ஹி ஹாஸ் டு எக் ஹிம் அகெயின் டுவர்ட்ஸ் ஹிம் செல்ஃப். அதனால திருப்பி சந்திரகேது கூப்பிடுறான், போபோ குமார அப்படின்னு. போபோ குமாராஹ குமாரஹ குமார தான் சம்போதனத்துல போட்டுரு. அத்யத்புதாதபி குணாதிசயாத் பிரியோமே தஸ்மாத் சகாவா சகா துவமசி தஸ்மாத் சகா துவமசி யன்மம தத் தவைவ தத்கிம் நிஜே பரிஜனே கதனம் கரோஷி நனு ஏஷ தர்ப நிகஷஸ்தவ சந்திரகேது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏஷ தர்ப நிக உன்னுடைய இது இருக்கே, உன்னுடைய தர்ப்பம் கரைச்சி கர்வம், கர்வத்துக்கு வந்து ஒரு உராய்கள் மாதிரி நான் இருக்கேன், நீ என்னத்துக்கு போய் அந்த சேனையை பாக்குறங்கிறான். சோ அத்யத்புதாத்து அதுக்கு வந்து ஒரு இது கொடுக்கிறார், எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறார். என்னன்னா, பெரு அத்யத்புதாத்து குண அதிசயாத்து மே பிரியா அசி, உன்னுடைய ரொம்ப ஆச்சரியமான குணத்தினுடைய ஒரு அதிசயத்தினால எனக்கு எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சுடுத்து சந்திரகேது சொல்றது. ரைட், ஸோ அத்யத்புதாத்து குண அதிசயாத்து, ரொம்ப அத்தமாக இருந்த பொழுதிலும் அதே சமயத்துல குணத்தினுடைய ஒரு பராகாஷ்ட ஒரு அதிசயம் ஒரு பொலிவு உங்ககிட்ட இருக்கு, அந்த குணங்களினுடைய ஒரு பிரகாசம் உங்ககிட்ட இருக்கு, அதனால அந்த காரணத்தினால மே பிரியா அசி
தஸ்மாத் சகாத்வம் அசி, நீ எனக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்ட, நண்பன் மாதிரி ஒரு உன்னுடைய குணத்தினால அட்ராக்ட் ஆகி எனக்கு எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிடுத்து, மேலும் நீ எனக்கு நண்பன். அப்போ இருக்கிறச்சு அப்படி இருக்கிற காரணத்தினால எது மம, எது என்னுடையதோ தது தவ ஏவ, அது உன்னோடது தானே. இப்போ நீ எனக்கு ஃப்ரெண்டாக ஆயிட்டேன்னா என்னை சேர்ந்ததெல்லாம் உன்னை சேர்ந்ததாக ஆயிடுறது. அப்போ தத் கிம் நிஜே பரிஜனே கதனம் கரோஷி, அப்போ நிஜே பரிஜனே இந்த ஆர்மியும் உன்னோட தான் ஆயிடுத்தோ இல்லையோ, என் நண்பனுங்கிறதுனால என்னுடைய சேனை பூரா உன்னுடைய சேனை ஆயிடுத்தோ இல்லையோ. நிஜே பரிஜனே, உன்னை சுற்றி இருக்கக்கூடிய உன்னுடைய ஜனங்கள் மேலேயே கதனம் கரோஷி, நீ என்னத்துக்காக இந்த மாதிரி ஒரு நாசத்தை பண்ணுற. கதனம்னா விமர்தனம், கதனம் விமர்தனம், இந்த மாதிரி என்னத்துக்காக ஒரு நாசனம் நாசத்தை நீ பண்ற உன்னுடைய சைன்யம் மேலேயே. நனு ஏஷஹா, ஓ ஒன் ஆன் ஒன் வாணி, ஏஷஹா தர்ப்ப நிகஷா, உன்னுடைய கோபத்துக்கு உன்னுடைய சௌரியத்துக்கும் உன்னுடைய கர்வத்துக்கு பரீட்சா ஸ்டோன் மாதிரி நான் இருக்கேன், ஒராய்கள் மாதிரி இருக்கக்கூடிய சந்திரகேதுஹு தவ, உனக்கு வந்து இந்த சந்திரகேது தான் லாய்க்கு, உனக்கு சரி சமம், எங்கிட்ட வா, அவளை போய் நீ படுத்தாத, தொந்தரவுப்படுத்தாத, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறான். புரியுறது இல்லையா, அது சிம்பிள் தான். இதில் வந்து தர்ப்ப நிகஷா சந்திரகேதுஹு அப்படிங்கிறச்சே, சந்திரகேதோ நிகஷத்துவ ஆரோப்பே தர்ப்ப பரீட்சாயாக உபயோகித்வேன பரிணாம அலங்காரா, ஒரு கிரியா இதுவாரதோ இல்லையோ, கிரியை பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல அது. ஸோ அந்த தர்ப்ப நிகஷகான்னுட்டு உராய்கள்லாக வந்து சந்திரகேதுவுக்கு மேலே ஆரோபம் பண்ணியிருக்கு. அந்த ரூபகம் இஃப் இட் இஸ் ஃபெசிலிட்டேட்ஸ் கிரியா, கிரியா உபயோகியா ஆகிறதுன்னா, ஸோ நீ எங்கிட்டக்க வா, எங்கிட்டக்க வந்து சண்டை போடு, உன்னுடைய தர்ப்பத்தை நீ வந்து பரீட்சை பண்ணுறதுக்கு உபயோகமாக ஆகிறது எது, அந்த சந்திரகேது ஏவ நிகஷகா இது சந்திரகேதவ் நிகஷத்துவ ஆரோபகா. அதனால் இந்த இடத்துல பரிணாம அலங்காரம், ஆரோபஸ்து கிரியா உபயோகித்துவாது பரிணாம அலங்காரான்னு வரணும். லக்ஷணம் சட்டுன்னு ஞாபகம் இல்லை. பிரசன்னேன திருக் அப்ஜேன, திருக்குங்கிற அப்ஜத்தினால வீக்ஷதே. ஆக்சுவலி இந்த தர்ப்பணிகஷா சந்திரகேதோ ஆரோபம் பரிணாமம்னு சொல்றது வந்து இட்ஸ் நாட் அ டைரக்டா பரிணாமமா எனக்கு தெரியல. சௌமித்ரி மைத்ரி மாதிரி, ஓகே ஓகே. அந்த நம்ம அந்த இது பார்த்தோமே, நாவிகாய தஸ்மை சௌமித்ரி மைத்ரி பணம், அந்த மைத்ரிங்கிறத வந்து ஒரு ஒரு பணமாக ரூப அந்த குஹனுக்கு வந்து உபகாரமாக ஆச்சுன்னு பண்ணோம் இல்லையா, அதுதான் அந்த அப்புறம் உதாரணம். சரி விடு. ஸோ திருக் அப்ஜேன வீக்ஷதே, திருக்குங்கிற ஒரு தாமரையினால் பார்க்கப்படுகிறாள் அப்படிங்கிறச்சு, அந்த பார்ப்பதுங்கிற ஒரு ஆக்ஷனுக்காக நமக்கு வந்து ஆறுது. ஸோ கிரியார்த்தகா சேத்து விஷயி விஷயாத்மனா, இந்த இடத்துல வந்து சந்திரகேதுவ நிகஷ கல் மாதிரி ஒராய்கள் மாதிரி சொல்றதுக்கு, ஒராய்கள் மேல ஆரோபம் பண்ணி சொல்றதுக்கு, சூப்பர் இம்போஸ் பண்றதுக்கு காரணம் என்னன்னா தர்ப்ப பரீட்சா. அத்தியுதாதபி குணாதிசயா பிரியோமே தஸ்மாத் சகாத்வமசி என் மம தத் தவைவ தத் கிம் நிஜே பரிஜனே கதனம் கரோஷி நன்வேஷ தர்ப்ப நிகஷா தவ சந்திரகேதுஹு. படி. லவஹ சஹர்ஷ சம்பிரமம் பராவிருத்ய அஹோ மகானுபாவஸ்ய பிரசன்ன கர்க்கஷா வீரவச்சன பிரயுக்தி விகர்த்தன குலகுமாரஸ்ய தத் கிமேபிஹி ஏனமேவ இவனுக்கு ஏற்ப நின்னு சண்டை போட முடியாத ஓடினா அவள்லாம், வேற இவன் வந்து என்னோட நின்னு சண்டை போடுன்னு கூப்பிடுறான், அதனால வந்து சந்தோஷம், தன்னுடைய பராக்கிரமத்தை காமிக்கிறதுனால ஒரு சந்தோஷம் அவனுக்கு, அதே பரபரப்பு. சோ கிடுகிடுன்னு அவசரமா பராவிருத்திய திரும்பி அந்த சைனிகர்களை போர் வீரர்கள்டேருந்து சேனையிலேருந்து திரும்பி சந்திரகேதுவை பார்த்து, அஹோ மகானுபாவசிய இந்த பெரிய மனுஷனுடைய பிரசன்ன கர்க்கஷா, சந்தோஷமாகவும் இருக்கு அவன் சொல்ற வார்த்தை, அதே சமயத்துல கர்க்கஷா ஒரு ஹார்ஷாவும் இருக்கு அந்த வார்த்தை. ஏன்னா ஒரு வீரன்
தனக்கு நிகரான ஒரு வீரனோட சண்டை போடணும் போட்டியிடணுங்கிறதுல ஒரு சந்தோஷம் அவனுக்கு இல்லையா, அதனால பிரசன்னம் ரைட். ஆனா தனக்கு நிகர்ங்கிற வார்த்தையை கேட்ட உடனே இவனுக்கு ஏதோ ஜாரிங் வேர்ட்ஸ் இல்லையா, என்ன எனக்கு போட்டியா அப்படிங்கிறச்சே அது வந்து ஒரு கர்க்கஷமான வார்த்தை. ஸோ பிரசன்ன கர்க்கஷா வீர வச்சன பிரயுக்தி, இப்படி ஒரு ஒரு பராக்கிரமத்தோடு இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையினுடைய ஒரு யூசேஜ் இல்லையா. இது வந்து இந்த விகர்த்தன குல சூரிய குலம், விகர்த்தன சூரியன், சூரிய குலத்தில் இருக்க பிறந்த ஒரு பிள்ளையினுடைய இந்த வீர வச்சன பிரயுக்தி, இப்படிப்பட்ட ஒரு பிரயோகம், வார்த்தையினுடைய பிரயோகமானது பிரசன்ன கர்க்கஷா, சந்தோஷமாகவும் இருக்கு அதே சமயத்துல காதுக்கு கொஞ்சம் ஒரு எங்கேயோ இடிக்கிற மாதிரி இருக்கே அப்படிங்கிறான், கடோரமாகவும் இருக்கு. கிதத்கிம் ஏபிகி, ஏபிகிங்கிறச்ச ஏபிகி சைனிகைஹி, இந்த போர் வீரர்கள்னால என்ன, இவாள்னால பிரயோஜனம் இல்லை, நம்ம சந்திரகேத்து ஊட்டியே போவோம், ஏனமேவ சந்திரகேத்துமேவ சம்பாவயாமி, சம்பாவயாமின்னு ஆனர் பண்றேன், எதனால ஆனர் பண்றேன், யுத்தம் பண்ணி ஆனர் பண்றேன், சண்டை போட்டு. புனர் நேபத்திய கலகலகா, மறுபடியும் அங்க சத்தம் வருது, இவனுக்கு கோபம் வருது. சி எவ்ரி டைம் ஹி டேர்ன்ஸ் அவே, சந்திரகேது இருக்கிற பவர்னால அந்த சேனையில இருக்கக்கூடியவள்லாம் சத்தம் போடுறா உள்ள இருந்து. சந்திரகே உடனே வந்து லவனுக்கு வந்து கோபம் வருது, அவ பின்னாடி அவளை அடிக்கிறதுக்கு போறான். உடனே சந்திரகேது வந்து நீ எந்துக்காக அங்க போற எங்கிட்டக்க வாங்குறான். இப்படியே வந்து இந்த உபய கோல பாக்கு மாதிரி இருக்கு இல்ல, ரகுவம்சத்துல சொல்லுவாரு எப்படி ஒரு நதி வந்து ரெண்டு கரையில வந்து மாட்டிண்டு அலப்பாயறதோ அது மாதிரி இருக்காருன்னு இல்லையா. அந்த சூர்பனகா ராமன் இங்கேருந்து அனுப்ப களத்திரவான் அகம்பாலே கனியாம்சம் பஜஸ்வமேம்பா, நான் வைஃபோட கூட இருக்கேன் பார் ராமன், நீ போய் என்னுடைய தம்பியை பாருவேன்பா. அவன் வந்து ஆஹா பரிவேத்தார மகம் மேனே, நான் வந்து அண்ணா கல்யாணம் ஆகாது, அண்ணா ஒத்துக்காத நான் வந்து ஒத்துண்டேன்னு நான் பரிவேத்தாங்கிற ஒரு தோஷத்துக்கு உண்டாயிடுவேன் அப்படின்னு சொல்லி இந்த சூர்பனக்காய ரெண்டு பேரும் பந்தாடுவா. அதுல வந்து உபய கூல பாக்குன்னு போடுவார், அழகா ரெண்டு கரைக்கு நடுவுல ஒரு மாட்டிண்டு நதியினுடைய பிரவாகம் எப்படி தவிக்குமோ அந்த மாதிரி இருந்தா அவ சூர்பனக்காய். இதுபடி இந்த விகர்த்தன குலன்னு சொன்னதுக்கு வந்து அந்த பிரசன்ன கர்க்கஷாவை போட்டுக்கலாமா, ஏன்னா சூரியனோட அந்த கிரணங்களுமே அது பிரைட்டா இருக்கு, பிரசன்னமா இருக்கு, பட் அட் த சேம் டைம் ஒரு அது எதுக்கு இல்லைன்னா சூரிய குலத்தை பத்தி திடீர்னு விழுக்கிறான், நல்லா இருக்கு, டெஃபினட்டா போடலாம், ஏன் என்ன தப்பு என்ன இல்லை. அஃப்கோர்ஸ் அந்த சூரிய குலத்துல பிறந்தவனுக்கு உண்டான ஒரு ஒரு பிரசன்னதா இருக்கு எல்லா விதத்துலயும் வந்து. ஒரு என்ன சொல்றது சகே அப்படின்னு சொல்லி அவன் வந்து பிரசாத குணத்தோட சொன்னான் இல்லையா, நீ எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சுடுத்துன்னு அவளுக்கு உண்டான ஒரு நேச்சுரல் அஃபெக்ஷன், எல்லாரையும் வந்து தன்னை சேர்ந்தவாளா பார்க்கக்கூடிய ஒரு ஐடியா, எப்படி சூரியன் வந்து எல்லாருக்கும் நன்மையை கொடுக்குறானோ அந்த மாதிரி, அதே சமயத்துல ஹார்ஷா இருக்க வேண்டியவாள்கிட்ட ஹார்ஷாவும் இருப்பான். நீ எனக்கு வீரன், நான் உன்னோட சண்டை போடணும்னு சொன்ன வார்த்தை வந்து இங்க கடோரம் பண்ணிட்டேன். இந்த வீரத்தை பத்தி பேசக்கூடிய சம்வாத விக்னகாரிபிகி, நம்ம வீரமான பேச்சு பேசிட்டு இருக்கோம் இங்க, வீர சம்வாதம் இவனோட நடந்துட்டு இருக்கு சந்திரகேதுவோட. அப்போ மத்தவாள்லாம் என்ன பண்றான், என்ன வந்து விக்னம் பண்றான். சோ விக்னகாரிபிகி பாபைகி கதர்த்தி கிருதகா, எனக்கு விக்னத்தை உண்டு பண்ணுகின்ற இந்த போர் வீரர்கள்னால கதர்த்தி கிருதகா நிஷ்பலமா ஆக்கப்பட்டுட்டேன், வேஸ்ட் ஆப் எடுத்து என்னுடைய இது அப்படிங்கிறான். கரெக்ட் தானே, அல்ல கதர்த்தி கிருதகானா அவமானிதகாங்கிறான், நான் வீரமா இவனோட நான் பேசிண்டே இருக்கிறச்சே அந்த பேச்சுக்கு விக்னத்தை செய்யக்கூடிய இந்த சைனிகர்கள்லாம் என்னை வந்து கதர்த்தி கிருதகா அகம் அவமானிதா, அதனால தது அபிமுகம் பரிக்ராமதி. ஸோ சைனிகர்கள் நோக்கி அவன் போறான். சந்திரகேது ஆர்யா ஆர்யா திருஷ்யதாம் திரஷ்டவியம் ஏதது,
ஓ இவரும் தர்ப்பேண கௌதுகவதா மயி பத்த லக்ஷ்ய பஷ்டாத் பலைஹி அனுசிருத அயம் உதீர்ண தன்வா த்வேதா சமுத்தத மருத்தரலஸ்ய தத்தே மேகஸ்ய மாகவத சாபதரஸ்ய லக்ஷ்மி. ரெண்டா இவனுக்கும் வந்து அந்த டுவாலிட்டி இருக்கு அந்த இடத்துல அப்படிங்கறத காமிக்கிறார். கௌதுகவதா தர்ப்பேண மயி பத்த லக்ஷ்யா பஷ்சாத் பலைஹி அனுசிருதா உதீர்ண தன்வா அயம் த்வேதா சமுத்தத மருத்தரலஸ்ய மாகவத சாபதரஸ்ய மேகஸ்ய லக்ஷ்மீம் தத்தே. ஒரு அந்த வில்லு வில்ல வச்சுட்டு இருக்கான் இவன், நான் கூப்பிடுறதுனால என் பக்கம் வந்து லட்சியம் இருக்கு, கண்ணு வந்து என்னையே பார்த்துட்டு இருக்கு, ஆனா பலைஹி அனுசிருதா சைனிகர்கள் எல்லாம் அவனை வந்து பின்தொடர்ந்து வரான், சைனிகர்கள்னால பின்தொடரப்பட்டவனாக இருக்கான். ஸோ இவன் வந்து உதீர்ண தன்வா கையில வில்ல எடுத்துட்டு இருக்கான். ஒரு ஒரு காத்து வந்து மேகத்தை இப்படியும் அப்படியும் அசைக்கிறது, அதே சமயத்துல அந்த மேகத்துக்கு பக்கத்துல ஒரு இது இருக்கு, வானவில் இருக்கு, அந்த வானவில்லோட இருக்கக்கூடிய மேகத்தை போல இருக்கான் பாக்குறதுக்கு இல்லையா, அந்த ஒரு அழகு இவன் இடத்துல இருக்கு அப்படிங்கிறான். இல்ல தர்ப்பேண கௌதுகவதா, கௌதுகவதா ஒரு என்னத்தினால வந்து சந்திரகேதுவை பார்த்துட்டு இருக்கான், ஒரு தர்ப்பம் கர்வம் இருக்கு, இவனோட நம்ம போட்டி போடலாம் அப்படிங்கிற ஒரு கர்வம் இருக்கு. ஸோ தர்ப்பேன கௌதுகவதா இவனோட சண்டை போட்டா ரொம்பவும் நன்னா தானே இருக்கும் அப்படிங்கிற அந்த ஆவலும் இருக்கு அவனுக்கு, ஏன்னா ஒரு ஹி ஹஸ் மெட் இஸ் மேட்சுங்கிறதுனால. ஸோ கௌதுகவதா ஒரு ஆவலுடன் தர்ப்பேன இது கர்வத்தினாலையும் மயி சந்திரகேதுவனிடத்தில் பத்தலக்ஷியா தன்னுடைய குறிய வைத்திருக்கான், ரைட், கண் பார்வை அந்த இடத்துல அப்படியே பதிச்சு வச்சிருக்கான். பஷ்சாத்து பின்னாடியில இருந்து பலைஹி என்னுடைய சைன்யர்களினால் அனுசிருதா பின்தொடரப்பட்டவனாக, ரெண்டாவது விசேஷனமாச்சு. மூணாவது என்ன, உதீர்ண தன்வா. உதீர்ணம்னா இப்ப இது மேலே தூக்கப்பட்ட தனுவும் வில்லை கொண்டவனாக அயம் இவன் எப்படி இருக்கான், துவேதா இரண்டு பிரகாரமாக ரெண்டு பக்கத்துலயும் ஒரு காத்து வந்து அப்படி அசைக்கிறது வச்சுக்கோ, சமுத்தத அசைக்கப்பட்ட மருத்தரலசிய காற்றினால் சஞ்சலமாக இருக்கக்கூடிய தரலசிய சஞ்சலமாக இருக்கக்கூடிய மாகவத சாபதரஸ்ய இந்திரனுடைய தனுஷான அந்த வானவில் அதை வைத்து கொண்டிருக்கக்கூடிய மேகஸ்ய மேகத்தினுடைய லக்ஷ்மீம் தத்தே அழகை தரிக்கிறான். ஏன்னா அவனும் மேகசியாமலனா இருக்கான், ராமனை போல இருக்கான்னு விட்டார் இல்லையோ, அப்படியே பாக்குறதுக்கு ராமன் மாதிரி இருக்கான்னு, அதனால மேகத்தோட கம்பேர் பண்றார். அந்த மேகத்துக்கு வந்து ஒரு இந்திரதனுஷ வச்சுட்டு இருக்கக்கூடிய மேகம் காற்றுனால இங்கும் அங்கும் வீசப்பட்டதாக இருக்கும்னா அது எப்படி இருக்குமோ அந்த ஒரு அழகு இவன் வச்சுட்டு இருக்கான். இந்த இடத்துல வந்து அந்த லக்ஷ்மீம் தத்தேங்கிறச்சேயே நமக்கு நிதர்சனா தெரியுது. மேகஸ்ய லக்ஷ்மீம் தத்தே நிதர்சனாங்கிறச்சே உனக்கு வந்து இந்த அது என்ன அசம்பவத் வஸ்து சம்பந்தமா சத் வாக்கியார்த்த யோகோ சதிருஷ யோகோ ஐக்கியாரோபகா நிதர்சனா ஒண்ணு. இன்னொன்னு வந்து பதார்த்த விருத்திம் ஏகே வதந்தி அந்யாம் நிதர்சனாம், அந்த பதார்த்த விருத்திம் அப்படி ஏகேங்கிற இடத்துலதான் துவநேத்திர யுகலம் தத்தே லீலாம் நீராம்பு ஜென்மனோகோன்னு குவலியானந்தத்துல எக்ஸாம்பிள் கொடுக்கிறார். உன்னுடைய கண்ணானது அந்த குவலிய புஷ்பத்தினுடைய அழகை தரிக்கிறதுன்னு சொல்ற மாதிரி. ஸோ பதார்த்த விருத்தி நிதர்சனா இதுக்கு பேரு, ரைட்டா. மேக சோபாம் லவஹா தத்தே இதி நிதர்சனா சேகானுப்ராசம் சொல்றார். எப்படி, ஓ அது சப்தாலங்காரம் விட்டுருவோம், இந்த சப்தாலங்காரம் மாத்திரம் எனக்கு மனசுலயே நிக்க மாட்டேங்கிறது, இந்த அலங்காரங்கள்லாம் கூட நின்னுடுறது. சேகானுபிராசம்னா ஐ திங்க் அந்த மேக மாகங்கிற இடத்துல மாகங்கிற செட் ஆஃப் கான்சனன்ட்ஸ் வந்து ரிப்பீட் ஆறுது, ஆனா அதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய வவல் வந்து மாறுறது, அப்படி இருந்ததுன்னா அதுக்கு சேகானுபிராசம்னு பேருன்னு நினைக்கிறேன். அப்படி எல்லாமே ரிப்பீட் ஆச்சுன்னா அதுதான் விருத்தியானுபிராசமா? இல்ல அதுல வந்து மேக மேகன்னு வந்து வேற வேற மீனிங்ல இருந்ததுன்னா அது யமகம், அது ஒரே மீனிங்ல வந்ததுன்னா அது லாட்டானுப்ராசம். எக்கச்சக்கமா இருக்கு இவ்வளே, அது சட்டுன்னு நிக்க மாட்டேங்கிறது மனசுல.
இது இப்ப சொன்னதுனால. ரெக்கார்டிங் சேர்க்கணும். ஆமா, இதுல காவிய தீபிகா இல்ல, இதுல சாகித்ய தர்ப்பணத்துல முடிச்சுட்டேன் அத, அதுல பாத்துக்கலாம். பட் இப்ப வரும் நமக்கு காவிய தீபிகால இப்ப ஆரம்பிக்க போறேன். ஸோ அதனால அடுத்த ரெண்டு மூணு கிளாஸ் இந்த 8th ஷிகால வருது அது, சரியா? ஸோ இதில் வந்து அலங்காரமும் பார்த்துட்டோம். தர்ப்பேண கௌதுகவதா மைபத்த லக்ஷ்யா பஷ்சாத்பலைர் அனுசுருதோயம் உதீர்ண தன்வா த்வேதா சமுத்தத மருத்தரலஸ்ய தத்தே மேகஸ்ய மாகவத சாபதரஸ்ய லக்ஷ்மீம். இதெல்லாம் உனக்கு வந்து வைதர்பி ஸ்டைல். ஓஜகா இருந்தாலும் ஓஜஸ்ங்கிற குணம், காந்திங்கிற குணம் இருக்கு, ஆனாலும் வைதர்பிங்கிற ஸ்டைல். ஏன்னா ரொம்ப சமாசம் கிடையாது, ஒரு அந்த பத சங்கடனா வந்து ரொம்ப அழகா வந்து நிக்கிறது. அண்ட் எல்லா ரசத்துக்கும் உகந்ததாக இருக்கும், எல்லா குணத்தையும் கொண்டதாக இருக்கும் இந்த இடத்துல வைதர்பிங்கிற ஸ்டைல். அந்த கௌதுகவதா அந்த இடத்துல எல்லாம் ஒரு சௌகுமாரியம்,